சென்னையில் கடும் குளிர் நிலவி வருவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே கடும் குளிர் நிலவி வருகிறது. வீடுகள் நெருக்கமாக இருக்கும் இடங்களிலும் வீடுகளுக்குள்ளும் பனி இறங்குகிறது. பொதுவாக மழைக்காலத்திலும் மார்கழி மாதத்திலும் தான் குளிர் அதிகமாக இருக்கும். ஆனால் கடந்த 4 தினங்களாக மழையில்லை என்றாலும் கடும் குளிர் நிலவி வருகிறது. பகல் நேரங்களிலும் குளிர் இருப்பதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெரிய அளவில் மழையை கொண்டு வரவில்லை என்றாலும் சென்னையை குளிர் பிரதேசமாக மாற்றியுள்ளது. கடந்த 2 தினங்களில் சென்னையில் 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25.6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. இதுவே குளிர்பகுதியான பெங்களூருவில் 27.2 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவானது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர் திசையில் சுழன்று இந்தியாவின் வடபகுதிகளுக்கு குளிர்ந்த காற்றை கடத்துவதால் சென்னையில் கடும் குளிர் நிலவுவதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தென்கிழக்கே வங்கக்கடல் இருந்தது. இந்த சுழற்சியின் காரணமாக காற்றின் ஈர்ப்பு, அந்த சுழற்சியோட ஈர்ப்பு வந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய வறண்ட நிலக்காற்றா இழுத்தது. அதனால வந்து நமக்கு வந்து என்னாச்சுன்னா வந்து ஈரப்பதம் குறைந்து கடலோர பகுதிகளில், சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் ஈரப்பதம் குறைந்து ஒரு வறண்ட வானிலை இருந்துச்சு. அதனாலதான் வந்து கடந்த சில தினங்களில் நமக்கு மழையும் இல்லை. அதே மாதிரி நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்றின் காரணமாக சென்னையோட தட்ப வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. இயல்புக்கு இயல்பை விட வெப்பநிலை குறைந்து காணப்பட்ட காரணமும் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வாடைக்காற்று. ஏன்னா சாதாரணமா பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு பெரும்பாலும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கும். அந்த சமயத்துல காற்றின் ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதோட காரணத்தினால வந்து தட்பவெப்பநிலை பெருசா குறைய வாய்ப்பு இல்லை. எப்ப வந்து இந்த வறண்ட காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்று வரும்போது அப்ப மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி தட்பவெப்பநிலை குறைந்து காணப்படும். சுருக்கமாக சொன்னால் சென்னை நகரமே உதகையை போல் மாறியுள்ளது. இதனை நெட்டிசன்கள் மீம்ஸ்களை போட்டு கொண்டாடி வருகின்றனர். கொடைக்கானல் உதகையில் உறைப்பனி காலம் தொடங்கியிருப்பதால் குளிர் கடுமையாக உள்ளது. கொடைக்கானலில் வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு தொடங்கக்கூடிய நிலையில் தற்போது முன்கூட்டியே பனி பொழிந்து வருகிறது. இரவு நேரத்தில் 10 டிகிரியாக இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகாலையில் 8 டிகிரி வரை குறைந்தது. இதனால் புற்கள் மீது விழுந்த பனித்துளிகள் உறைப்பனியாக மாறின. ஜிம்கானா, கீழ்பூமி, பாம்பார்புரம், பிரையன் பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு இருந்தது. ஏரியின் நீர்ப்பரப்பின் மீது படர்ந்திருக்கக்கூடிய பனிமூட்டம், மேகம் போல் நகர்ந்து செல்லக்கூடிய ரம்மியமான காட்சி காண்போரை கவர்ந்துள்ளது. இதேபோல் கோவை புறநகரில் உள்ள கருமத்தம்பட்டி, கன்னியூர், தென்னம்பாளையம், நீலாம்பூர், சூலூர் பகுதிகளில் பனிமூட்டம் காணப்பட்டது. திருப்பூரிலும் கடும் பனிமூட்டம் நிலவியது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, தலைக்குந்தா, குதிரை பந்தய மைதானம், காந்தல் போன்ற பகுதிகளில் உறைப்பனி பொழிவு காணப்பட்டது. இரவு முதல் பனிப்பொழிவு பெய்து வரக்கூடிய நிலையில் காலையில் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5 டிகிரியாக பதிவாகியுள்ளது. வரும் நாட்களில் 0 டிகிரியை எட்ட வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இளைஞர்களுக்கு அரசு பணிகள் வழங்குவதில் மத்திய அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அடுத்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்குமாறு அனைத்து மத்திய அரசு துறைகளை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 75,000 பேருக்கு பிரதமர் மோடி பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் மத்திய அரசின் ரோஜ்கார் மேளாவில் காணொலி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் மோடி 71,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். தேர்தல் நடப்பதால் குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை. சென்னை உட்பட 45 இடங்களில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஆவடியில் மத்திய இணையமைச்சர் முருகன் 208 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதிதாக பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு திறனை வளர்க்கும் விதமாக கர்மயோகி பிரராம்ப் என்ற இணையவழி பயிற்சி திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எனவும், இதுதான் நமக்கான புதிய பொறுப்பு எனவும் கூறினார். போர் மற்றும் தொற்றுநோய் பாதிப்பால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பின்மை நிலவுகிறது என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் பொருளாதார திறனை வெளிப்படுத்தவும் இந்தியாவுக்கு இது பொன்னான நேரம் என கூறினார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக பல பெண்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றிருப்பதாகவும் மாணவிகள் இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 14 தொடங்கப்பட்டது சென்னை ராணி மேரி கல்லூரி. அந்த கல்லூரியின் 104 பட்டமளிப்பு விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. படிப்பை நிறைவு செய்த 2702 மாணவிகள் இளங்கலை பட்டமும், 473 மாணவிகள் முதுநிலை பட்டமும், 84 மாணவிகள் ஐவியல் நிறைஞர் பட்டமும் பெற்றனர். இதில் 5 மாற்றுத்திறனாளி மாணவியர் உட்பட 104 மாணவியர் சிறப்பு தகுதி பெற்று பதக்கமும் பட்டயமும் பெற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி கௌரவித்தார். இசைத்துறை மாணவி அபர்ணா, விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பட்டம் பெற்ற மாணவிகள் கல்லூரியிலிருந்து விடைபெறுகிறீர்களே தவிர கற்பதிலிருந்து விடைபெறவில்லை என்று கூறினார். மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர், பாடங்களை படிப்பவர்களாக மட்டுமில்லாமல் பாடங்களை உருவாக்குபவர்களாக உயர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நீங்கள் பெற்ற அறிவு உங்களை மேலும் மேலும் உயர்த்தட்டும். நீங்கள் பெற்ற தன்னம்பிக்கை உங்களை தலைநிமிர வாழ வைக்கட்டும். கல்லூரியிலிருந்து விடைபெறுகிறீர்களே தவிர கற்பதிலிருந்து நீங்கள் விடைபெறவில்லை. அதைத்தான் பொன்முடி சொன்னார், படியுங்கள், மேலும் மேலும் படியுங்கள். பாடங்களை படிப்பவர்களாக மட்டுமல்ல, பாடங்களை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் உயர வேண்டும். ராணிமேரி கல்லூரி பெண் குலத்திற்கு ஒளிவிளக்கு என்று புகழாரம் சூட்டிய முதலமைச்சர், கல்லூரி தொடங்கப்பட்டு 100 கடந்துவிட்ட நிலையில் எத்தனை லட்சம் பேருக்கு கல்வியை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கும் என்பதை கணக்கிட்டு பார்த்தால் மலைப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். பெண் கல்வியின் கலங்கரை விளக்காக ராணிமேரி கல்லூரி ஒளி வீசிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் பாராட்டினார். ராணிமேரி கல்லூரியை இடமாற்றம் செய்ய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா திட்டமிட்ட போது தானும் மாணவிகளோடு இணைந்து போராட்டம் நடத்தி சிறை சென்றதை முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார். கல்லூரியிலேயே தங்கி படிக்க விடுதி கட்டிடம் அமைக்க வேண்டும் என்று நிர்வாகம் எடுத்திருக்கூடிய கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய மு க ஸ்டாலின், இத்திட்டம் மூலமாக பல பெண்கள் வேலைவாய்ப்புகள் பெற்றிருப்பதாகவும் கூறினார். அரசு பணிகளில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதாகவும், போகிற போக்கில் ஆண்கள் இடஒதுக்கீடு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி, சுவாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், மாநகராட்சி மேயர் பிரியா, உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய முகமது ஷாரி கோவையில் தங்கியிருந்து ஈஷா மையத்திற்கு சென்று வந்தது தெரிய வந்திருக்கூடிய நிலையில் அடையாளத்தை மறைக்கவாறு முயற்சித்தாரா அல்லது ஈஷா மைய சிலைக்கு குறிவைத்தாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரில் உள்ள நாகுரி என்ற இடத்தில் கடந்த 19 ஓடும் ஆட்டோவில் குக்கர் குண்டு வெடித்ததில் இருவர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் திட்டமிட்ட தாக்குதல் என தெரிவித்த கர்நாடக மாநில காவல்துறை ஆட்டோவில் பயணித்த முகமது ஷாரித் என்பவரின் செல்போன் எண்ணை வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் முகமது ஷாரித் ஏற்கனவே கடந்த 2020 சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும், ஜாமீனில் வெளியே வந்த அவர் தலைமறைவானதும் தெரிய வந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வந்த அவர் கோவை, மதுரை, நாகர்கோவில் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று சில நாட்கள் தங்கியிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கோவையில் காந்திபுரம் பகுதியில் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியதும், அங்கு தனது அடையாளத்தை மாற்றி கௌரி அருண்குமார் என்ற பெயரில் போலியான கர்நாடக மாநில முகவரி கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஷாரிக் கோவை ஈஷா யோகா மையம் சென்றதும், அதைத் தொடர்ந்து ஷாரிக் தனது செல்போனில் வாட்ஸ்அப் டிபியாக ஈஷா யோகா மைய சிவன் சிலையை வைத்திருந்ததாகவும்,
காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஷாரி தனது அடையாளத்தை மாற்றி காட்டுவதற்காக ஈஷா சிவன் படத்தை டிபியாக வைத்திருந்தாரா அல்லது ஈஷா யோகா மைய சிலைக்கு அவர் குறிவைத்தாரா என இருவேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் அதுகுறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஷாரிக் நடத்திய வாட்ஸ்அப் குழு கடந்த 18 வரை செயல்பாட்டில் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கோவை கார் வெடிப்பில் ஈடுபட்ட ஜமேசா முபீனுடன் அவர் தொடர்பில் இருந்தாரா என்று விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் தங்கியிருந்த பகுதிகளில் யார் யாரை சந்தித்து பேசினார் என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே மதுபான கடை அருகே இரண்டு பேர் நிற்பது போன்று சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானதோடு அவர்கள்தான் குக்கர் குண்டு வெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்றும் தகவல் பரவியது. ஆனால் இந்த வீடியோவுக்கும் குக்கர் குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என மங்களூர் காவல் ஆணையர் சசிகுமார் தெரிவித்துள்ளார். எனவே அதை பரப்ப வேண்டாம் என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஷாரிக்கிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். காசி தமிழ் சங்கமம் குறித்து முரசொலையின் விமர்சனம் மீது பதிலளித்த தமிழ்நாட்டு பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி இந்து சமய அறநிலைத்துறை குறித்த புதிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். அதற்கு அந்த துறையின் அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக சென்னை எம்ஜிஆர் ரயில் நிலையத்தில் இருந்து 3வது தவணையாக 217 பேர் ரயில் மூலம் வாரணாசி சென்றனர். முன்னதாக அவர்களை தமிழக பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி வழியனுப்பி வைத்தார். பின்னர் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி குறித்த திமுக நாளேடான முரசொலியின் கட்டுரைக்கு பதிலளித்தார். மேலும் கோயில் நிலங்கள் நகைகள் குறித்தும் இந்து அறநிலையத்துறை மீதும் சந்தேகம் எழுப்பினார். குற்றம் சொல்பவர்களுக்கு ஒரு அருகதை வேண்டும். கோயில் நிலத்தை அபகரிப்பது, கோயில் தங்கத்தை உருக்கி எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் எல்லாம் எங்களை குறை சொல்வது எந்த வகையிலும் நியாயமில்லை. அந்த காசி விஸ்வநாதர் தான் அவர்களுக்கு கூலி கொடுப்பார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் பணி முன்னேற்றம் மற்றும் இதர பணிகள் குறித்த சீராய்வு கூட்டம் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலம் மீட்பு நகை உருக்கம் குறித்து வி வி துரைசாமியின் கருத்திற்கு பதிலடி கொடுத்தார். அவருக்கு சொல்லிக் கொள்ளுகின்ற பதில், தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. தற்போது வரையில் 3739 கோடியே 42 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடைய நிலங்களை மீட்டிருக்கின்றோம். அவருக்கு இந்த புத்தகத்தை இன்றைக்கு தபாலிலோ அல்லது எங்கள் துறை சார்ந்த அதிகாரிகளை வைத்து அவர் இல்லத்தில் இந்த புத்தகத்தை ஒப்படைக்க சொல்கிறோம். இந்த துறையை பொறுத்தளவில் சொல்வதைத்தான் செய்கின்றோம், செய்வதைத்தான் சொல்லுகின்றோம். தொடர்ந்து பேசிய அவர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு காசி சங்கமம் குறித்த நிகழ்விற்கு அழைப்பு வரவில்லை, வந்தால் அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.